ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 36வது நாளில் நாம் வந்து அடி எடுத்து வைக்கிறோம். இன்றைய இறைவார்த்தை பயிர்விற்காக நான் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பகுதி, 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய மகனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வை நம்முடைய சிந்தனை பயிர்விற்காக நாம் வந்து எடுத்துக்கொள்வோம். இது எங்கே வருது அப்படின்னா, யோபா நற்செய்தி அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 1-3 மற்றும் 5-16 வரை வரக்கூடிய இந்த நிகழ்வுகள். இதில் பாருங்கள், 38 ஆண்டுகள் ஒரு சமூகத்தினுடைய ஒரு கரடான அல்லது கல்லான இதயத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அங்கே ஆண்டவர் வந்து அந்த மகன்கிட்ட வந்து கேட்குறாரு, நீர் சுகம் பெற விரும்புகிறாயா, நலம் பெற விரும்புகிறாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அவன் வந்து நான் நலம் பெற விரும்புகிறேன், சுகம் பெற விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அவன் சொல்லக்கூடிய அந்த பதில், என்னை இந்த குளத்தில் இறக்கிவிட யாரும் இல்லை என்பது தான் அவருடைய ஒரு பதிலாக இருக்கிறது. அதில் ஒரு ஏக்கம், ஒரு வழி, ஒரு தனிமை உணர்வு அங்கே வந்து வெளிப்படுத்தப்படுவதை நாம் வந்து பார்க்குறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் வந்து தனிமை என்பது மிகப்பெரிய ஒரு கொடிய நோயாக இருக்கிறது. அன்னை தெரசா கூட ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, மிகப்பெரிய ஒரு கொடிய நோய் என்பது எய்ட்ஸை விட தனிமை தான், தனித்து விடப்படுதல் தான் அப்படின்னு சொல்லி அன்னை தெரசா வந்து சொல்லுவாங்க. அப்போது இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நிறைய சொத்துக்கள் இருக்கின்றன, பணம் பொருளாதாரம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் வந்து 4 வார்த்தை நல்லது பேச, நான் ஏதாவது நடந்துருச்சு அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா, உதவத்துக்கு வந்து ஆள் இருக்காங்களா, அது மிகப்பெரிய ஒரு கேள்வி. நான் சமீபத்தில் வந்து ஒரு வீட்டுக்கு நான் வீடு சந்திக்க போயிருக்கிறேன். மகனெல்லாம் வெளிநாட்டில், 2 ஒரு மகன் ஒரு மகள் எல்லாம் வந்து வெளிநாட்டில் வந்து இருக்கிறாங்க. இங்கே வந்து யாரையுமே நம்ப முடியாத ஒரு நிலை, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அவங்க வந்து இருக்கிறாங்க. வீடு சந்திப்பதற்காக, வீட்டை வந்து புனிதப்படுத்துவதற்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ போனால் கதவை திறக்க வந்து அவங்க வந்து யோசிக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட என்கிட்ட கேட்டது என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து ரொம்ப வயசாகிடுச்சு, 70-80 வயசு ஆகிவிட்டது, எங்களால் எங்களுடைய காரியங்களை வந்து செய்ய முடியலை, இந்த முதுகுத்தண்டு வடத்தினால என்னுடைய மனைவி வந்து பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. இப்போ என்னுடைய மகளும் இல்லை, என்னுடைய மகனும் இல்லை, மருமகள் இல்லை, பேர குழந்தைகளும் இல்லை. நான் கேட்டேன், தென்னன் பேசுவாங்களா, வாரத்துக்கு ஒரு முறை பேசுவாங்க. அப்போ எதற்காக நம்ம வந்து ஓடுகிறோம்? இந்த உறவு, நம்முடைய இந்த கடவுள் நமக்கு வந்து கொடுத்திருப்பது, இந்த வாழ்க்கையை கொடுத்திருப்பது மகிழ்ச்சியோடு வாழ்வதற்காக, கடவுளோடு இணைந்திருப்பதற்காக, மனிதர்களோடு இணைந்திருப்பதற்காக. இன்றைக்கு நாம் நம்முடைய சமூகத்தில் வந்து எப்படி இந்த 38 ஆண்டுகளாக ஒரு மகன் வந்து படுத்த படுக்கையாய் குடும்பத்தால் வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டு, அங்கே வந்து உறவுகளால் நட்புகளால் அங்கே வந்து தூக்கி எறியப்பட்டு படுத்த படுக்கையாக கிடக்கக்கூடிய ஒரு நிலை, சுயநலத்தோடு வாழக்கூடிய ஒரு நிலை. எத்தனையோ பேர் அந்த குளத்தில் வந்து அவங்க வந்து நிச்சயமாக கடந்து போயிருப்பாங்க, ஒவ்வொரு நாளும் கடந்து போயிருப்பாங்க. எத்தனையோ பேர் இந்த நபரை வந்து அந்த மனிதனை வந்து பார்த்துருப்பாங்க. ஆனால் அவருடைய அவருடைய இதயத்தில் வந்து ஒரு மாற்றம் இல்லை, அவருடைய இதயத்தில் வந்து ஒரு இரக்கம் வந்து வெளிப்படுத்தப்படவில்லை. அதனால் அந்த இயேசாண்டவர் வந்து அந்த பெத்சாயிதா குளத்தில் அந்த மகனை வந்து பார்க்குகிறார், கண்ணோக்குகிறார். கண்ணோக்கி அவர் மீது தன்னுடைய இரக்கத்தை வந்து வெளிப்படுத்தக்கூடியவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து இருக்கிறாரு. எப்படி அந்த பெத்சாயிதா குளத்தில் அந்த மகனை வந்து ஆண்டவர் கண்ணோக்கினாரோ, அதே போல் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய துன்பங்களை, நம்முடைய துயரங்களை, நம்முடைய நெருக்கடிகளை வந்து ஆண்டவர் கண்ணோக்குகிறார். பல நேரங்களில் புலம்புவோம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு விரக்தி, வெறுமை, ஒன்றுமே இல்லாதது போல ஒரு உணர்வு, ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு விதமான எண்ணங்கள் நமக்குள்ளே வரலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தவக்காலத்தில் நான் உன்னை நோக்குகிறேன். எப்படி அந்த பெத்சாயிதா குளத்தில் 38 ஆண்டுகளாக அந்த படுத்த படுக்கையாக கிடந்த மகனுக்கு நான் வந்து விடுதலை கொடுத்தேனோ, சுகத்தை கொடுத்தேனோ, என் இரக்கத்தை நான் வந்து வெளிப்படுத்தினேனோ, அதே போல அன்பு பிள்ளைகளே, நான் உங்களுக்கு என்னுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவேன். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, என்னை போல இந்த சமூகத்தில் யாரெல்லாம் கைவிடப்பட்டிருக்கிறார்களோ, அனாதைகளாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு உங்களுடைய இரக்கத்தை நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு அழைப்பிதழ் கொடுக்கிறார். இங்கே பாருங்கள், பவுலுடையார் குறைந்திருக்கிறது 2 புத்தகம் 1 இறை வார்த்தை 3-4 இவ்வாறு வாசிக்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள், அவரே ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று, அவரை போற்றுவோம். கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால்
பல்வேறு இன்னல்களில் உள்ளலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய மூன்று சிந்தனைகள், அதில் வந்து ஜபம், தவம், தர்மம். அப்போ அந்த மூன்றாவது சிந்தனை தர்மம், நாம் வந்து ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் வந்து பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் பெற்றிருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பிற மக்களுக்கு யாரெல்லாம் இரக்கத்திற்காக இயங்குகிறார்களோ அவர்களுக்கு நாம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இரக்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் வந்து மாற வேண்டும். அப்போது நான் ஆண்டவரால் தொடப்படுகின்றேன். எப்படி 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாய் கிடந்த அந்த மகனை ஆண்டவர் தொட்டாரோ, அதே போல் நீங்களும் நானும் இந்த தவக்காலத்தில் ஆண்டவரால் ஒவ்வொரு நாளும் தொடப்படுகிறோம். இப்போ கடவுளால் தொடப்பட்ட நாம் பிறருக்கு ஆறுதலை கொடுக்கிறோமா? பிறருக்கு வந்து நாம் வந்து நம்பிக்கையை கொடுக்கிறோமா? பிறருக்கு இரக்கத்தை வெளிப்படுத்துகிறோமா? சற்று நாம் வந்து சிந்தித்து பார்ப்போம். தனிமை உணர்வுகளுக்கு, தனிமையில் வாடக்கூடிய மக்களுக்காக நாம் வந்து இந்த நேரத்தில் சிறப்பான விதத்தில் நாம் வந்து மன்றாடுவோம். குறைந்தது இந்த 40 நாட்களில் ஏதாவது ஒரு இல்லம், கைவிடப்பட்ட அனாதை இல்லங்கள், பிள்ளைகள் இருக்கக்கூடிய இல்லங்கள், எய்ட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை என்று இவ்வாறு நம்ம வந்து சந்தித்து அவர்களுக்கு நம்மாலான இதை இரக்கத்தை, நம்மாலான உதவிகளை நாம் வந்து கொடுப்போம். ஆண்டவரால் தொடப்பட்டோம், நாம் பிறரை தொடுவோம். இப்படிப்பட்ட அந்த ஒரு மனநிலையை ஆண்டவர் நமக்கு தந்திரல. தொடர்ந்து நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஆஹா, எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். ஆமாண்டவரே, 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாய் கிடந்த மகனுக்கு ஆண்டவரே உடைய இரக்கத்தை நீர் காண்பித்தீர். உடைய வல்லமை நீர் அவருக்கு கொடுத்தீர். ஆண்டவரே, அவரை நீர் தொட்டீர், சுகம் கொடுத்தீர். அதே போல் ஆண்டவரே, இதோ பிள்ளைகளால், உறவுகளால் நாங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம், தனித்து விடப்பட்டிருக்கிறோம், யாருமில்லையே என்று நாங்கள் ஏங்கி இருக்கிறோம், புலம்பி இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தனிமையினை நீர் கண்ணோக்கும்படியாய், அதே போல யாரெல்லாம் தனிமையில் வாடுகின்றார்களோ அவர்களுக்கு எங்களால் என்ற உதவிகளை செய்ய எங்களுக்கு தேவையான பலனை தாரும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. நான் சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே. கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. என் கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. ஆஹா, எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். இதற்கு ஈடு என்ன தருவேன் நான், இதற்கு ஈடு என்ன தருவேன் நான். தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ.
அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய தனிமையை உற்று நோக்குபவரே, எங்களுடைய வழிகள், எங்களுடைய வருத்தங்கள், துயரங்கள் அனைத்தையும் போக்குபவரே, உடைய இரக்கத்தை எங்களுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையாய் கிடந்த அந்த மகனுக்கு உடைய இரக்கத்தை காண்பித்தது போல, இதோ எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பிள்ளைகளால், பெற்றோர்களால் ஒதுக்கிவிடப்பட்ட, தனித்து விடப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வழிகளை நீர் அறிவீர், எங்களுக்கு தேவையான வல்லமையை தாரும். நீர் எங்களோடு இருக்கிறீர், உமது இரக்கம் எங்களுக்கு நிறைவாய் கிடைக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து வாழ, ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்தும்படியாய், உருவாக்கும்படியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இதோ நான் உமக்கு எப்படி நன்றி சொல்வேன், வார்த்தைகளால் சொல்லியல, வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. ஆண்டவரே, இதோ உமக்கு பிரமாணிக்கம் உள்ள பிள்ளையாய் வாழ, இரக்கத்திற்கு யார் யாரெல்லாம் இயங்குகிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய இரக்கத்தை நாங்கள் வெளிப்படுத்த எங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலையும் ஆசீர்வாதங்களையும் தாரும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.